வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்சேஸ் பண்ணாச்சு எல்லாத்தையும் உள்ள அடக்கி அமுக்கி வச்சிருக்கேன் நிறைய வாங்கிட்டேன் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால் மூன்று மகிழ்ச்சியான செய்திகளை என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய செய்திகளை அதிலே குறிப்பிட்டு ஒரு மூன்று செய்திகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நேற்றைய தினம் கோட்டையில் நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த காவல்துறையின் சார்பில் புதிய பணி ஆணைகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற நேரத்தில் அப்பொழுது எனக்கு அருகில் இருந்த டிஜிபி இடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன். இன்றைக்கு பணி ஆணைகள் வழங்குகிறோம், ஆக அது எவ்வளவு பேருக்கு வழங்கப்படுகிறது என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், 17 காவல் உதவி ஆணையர்களுக்கு அந்த பணி ஆணை வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டு சொன்னார். அத்தோடு நிறுத்தாமல் அந்த 17 பேரில் இன்னொரு முக்கியமான செய்தியை சொன்னார். வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 17 பேரிலே 13 பேர் பெண்கள் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். அந்த 13 பெண்கள் என்னிடத்தில் இந்த ஆணையை பெறுவதற்காக வந்தபோது மிடுக்கோடு வந்து என்னிடத்தில் இந்த ஆணையை பெற்றுக்கொண்டு போனார்கள். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்து அதே போல இன்று காலையில் இந்த நிகழ்ச்சிக்காக நான் காரில் வந்து கொண்டிருந்த போது என்னோட காரில் அமர்ந்திருந்த நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். இந்த புதுமை பெண் திட்டத்தால் பெண்கள் உயர்கல்வி சேர்க்கை கடந்த ஆண்டை விட 27% அதிகமாக இருக்கிறது என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். ஆகவே இது இரண்டாவது மகிழ்ச்சி. மூன்றாவதாக ஒரு மகிழ்ச்சி, நாசர் சொன்னது, அமைச்சர் நாசர் அவர்கள் காரில் வருகிற போது ஒரு செய்தியை சொன்னார். இந்த கல்லூரிக்கு ஏற்கனவே நான் 33 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருப்பதாகவும், அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது நான் வந்திருப்பதாகவும், இந்த கல்லூரியினுடைய ஆண்டு விழாவில் பங்கேற்றதை அவர் நினைவுபடுத்தி எடுத்து சொன்னார். ஆக அப்படிப்பட்ட மூன்று நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியோடு என்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டுதான் இப்பொழுது 4வது முறையாக இந்த புதுமை பெண் திட்டத்தினை தொடங்கி வைக்க, 2ஆம் கட்டத்தினுடைய திட்டத்தினை தொடங்கி வைக்க நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன்.